ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய. தினமும் அதிகாலை 4 முதல் 6 மணி வரையிலான நேரத்தை பிரம்ம முகூர்த்த நேரம் என்கின்றோம். இது சூரியன் மற்றும் சந்திரன் இணையும் நேரமாகும். சூரிய உதயத்திற்கு முன்பாக பிரம்ம முகூர்த்த பிரம்மாவிற்கு உரிய நேரம் என குறிப்பிட்டாலும், நினைத்த காரியங்கள் மிக விரைவாக நிறைவேற்றி வைத்து லக்ஷ்மி கடாட்சத்தை பெருகச் செய்யும் நேரமாக சொல்லப்படுகின்றது. பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து வழிபடுபவர்கள் அனைத்து தெய்வங்களின் ஆசிகளும் கிடைக்கும் என்று நம்பிக்கை. பலரது வாழ்க்கையிலும் மாற்றத்தை ஏற்றத்தை கொடுத்த நேரமாக பிரம்ம முகூர்த்தம் கருதப்படுகின்றது. பிரம்ம முகூர்த்தம் என்பது மிகவும் சக்தி வாய்ந்த உன்னதமான நேரம் என சாஸ்திரங்கள் சொல்கின்றன. மொத்தமுள்ள 64 முகூர்த்தங்களில் முதன்மையான முகூர்த்த நேரமாக சொல்லப்படுவது பிரம்ம முகூர்த்த நேரமாகும். இது பிரம்ம தேவருக்குரிய நேரமாகவும் அனைத்து தெய்வீக சக்திகளும் ஒன்றிணையும் நேரமாகவும் கருதப்படுகிறது. பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் அதன் பலன் பல மடங்காக பெருகும் என்று சொல்லப்படுவது உண்டு. இந்த நேரத்தில் மிக எளிமையான வழிபாட்டினை தொடர்ந்து செய்து வந்தால் நம்முடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் நிறைவேறும். வாழ்க்கை, தொழில் ஆகியவற்றில் வளர்ச்சி ஏற்படும், சுபிட்சம் ஏற்படும். பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளித்துவிட்டு வீட்டில் விளக்கேற்ற வேண்டும். தலைக்கு குளித்துவிட்டு விளக்கேற்றுவது சிறப்பு. அப்படி தலைக்கு குளிக்க முடியாதவர்கள் உடலுக்கு மட்டும் குளித்துவிட்டு மஞ்சள் நீரை தலையில் தெளித்து கொண்டு விளக்கேற்றலாம். 60 வயதிற்கு மேற்பட்டவர்களாக இருந்தால் அவர்கள் முகம் மட்டும் கழுவிவிட்டு கூட விளக்கேற்றலாம். ஆனால் நடுத்தர வயதுடையவர்கள் கண்டிப்பாக குளித்துவிட்டுத்தான் விளக்கேற்ற வேண்டும். பூஜை அறையில் ஏற்றும் விளக்குடன் அகல் விளக்குகள் எத்தனை வேண்டுமானாலும் ஏற்றலாம். வீட்டின் நிலைவாசலில் அதிகாலையில் விளக்கேற்றி வைப்பது சிறப்பு. ஒரு விரிப்பு இட்டு அதன் மீது அமர்ந்து முதலில் தட்சிணாமூர்த்தியை வணங்கி அவருக்குரிய ஸ்லோகங்கள் 11 முறை சொல்ல வேண்டும். விளக்கு ஏற்றும் போது சொல்ல வேண்டிய ஸ்லோகத்தை 3 முறை சொல்லி விளக்கேற்ற வேண்டும். இந்த மந்திரங்களை சொல்லிவிட்டு திருமணம், குழந்தை, வேலை, படிப்பு, பொருளாதார பிரச்சனை என எந்த காரியம் கைகூட வேண்டுமோ அதை மனதார வேண்டிக் கொள்ள வேண்டும். இப்படி தொடர்ந்து தினமும் விளக்கேற்றி மந்திரங்களை சொல்லி வந்தால் ஒரே வாரத்தில் உங்களின் வேண்டுதல்கள் நிறைவேறுவதற்கான வழிகள் பிறக்கும். பிரம்ம காயத்ரி மந்திரத்தை 108 முறை சொல்லி வழிபட்டு வந்தால் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படுவதை காணலாம். பிரம்ம முகூர்த்த வேளையில் விளக்கேற்றும் போது சிறிய மூக்குத்தி அளவிற்கு தங்கம், அதே அளவிற்கு வெள்ளி அல்லது செம்பு ஆகிய உலோகங்களை விளக்கில் போட்டு அதோடு 1 ரூபாய் நாணயமும் போட்டு நல்லெண்ணெய் அல்லது நெய் விட்டு வீட்டில் விளக்கேற்றி வந்தால் சுபிக்ஷம் ஏற்படும். இப்படி விளக்கேற்றுபவர்களின் வீட்டில் உள்ள அல்ல அல்ல குறையாமல் பணம் சேர்ந்து கொண்டே இருக்கும். விளக்கினை சுத்தம் செய்யும் போது அதில் போடப்பட்ட தங்கம் போன்றவற்றை தனியாக எடுத்து வைத்துவிட்டு சுத்தம் செய்து மீண்டும் விளக்கேற்றி விளக்கில் போடட்டு வரலாம். இப்படி விளக்கேற்றி வந்தால் இந்த வீட்டில் மகாலட்சுமி அருள் நிறைந்திருக்கும். தட்சிணாமூர்த்தி ஸ்லோகம். சோமம் ஆனந்தம் சம்பூதம் சோமார்க்க கிருத சேகரம் தட்சிணாயி முகம் வந்தே ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி மாஸ்டரையே. விளக்கேற்றும் போது சொல்ல வேண்டிய ஸ்லோகம். சுபம் பவது கல்யாணம் ஆரோக்கியம் தன சம்பதா சத்புரு புத்தி விநாசாய தீபஜோதி நமோஸ்துதே. பிரம்ம காயத்ரி மந்திரம். ஓம் வேதாத்மகாய வித்மகே ஹிரண்ய கர்ப்பாய தீமகி தன்னோ பிரம்மா பிரச்சோதயாது. ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய.